ராகம் நவநீதம். ஏழாவது சக்கரம் ரிஷி சக்கரத்தில் உள்ள ராகம். 40வது மேலகர்த்தா ராகம். இந்த ராகத்துக்கு சிமெட்ரிக்கலான சுத்த மத்தியமம் ராகம் 4வது ஸ்கேல் அது வனஸ்பதி. ஸோ 4+36 40வது ஸ்கேல் நவநீதம் தான் இப்போ நம்ம வாசித்தோம். இந்த ராகத்தினுடைய சொரங்கள் ச இதுல என்னென்ன சொரங்கள் இருக்குன்னா சட்ஜம், சுத்த ரிஷபம், சுத்த காந்தாரம். சுத்த காந்தாரம்ன்றது என்னன்னா ரீ டூ தான் இங்க காவா பேசும். சுத்த காந்தாரம், பிரதி மத்திமம், சதுஸ்ருதி தெய்வதம், தா டூ, கைசிகி நிஷாதம், நீ ஒன். அதனால சொரங்கள் பாத்தீங்கன்னா சரி க ரீ ஒன் ரீ டூ, ரீ ஒன் ரீ டூல ரீ டூ தான் கா ஒன்னு இதுல பேசும். சரி க ரொம்ப நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சுரங்கள். இதுவும் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சுரங்கள், நிறைய இடையில கேப். அதுக்கப்புறம் இதுவும் தாவும் நீயும் ரொம்ப பக்கத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய சுரங்கள். இந்த மாதிரி ஒரு ராகம் மேலகர்த்தா ராகம். இதுல ஜனிய ராகங்கள் எதுவும் இல்லை. இந்த ராகம் வந்து விவாதி மேல வகையை சார்ந்தது. விவாதினா என்னன்னா இதுல ரீ ஒன் ரீ டூ, ரீ ஒன் ரீ டூ, இந்த ரீ டூ தான் கா ஒன்னா பேசப்படுது. அப்ப இந்த மாதிரி ரீயே ரீ ஒன் ரீ ஆகவும் ரீ டூ காவாகவும், காவே இதில் இல்லை அந்த ராகத்தில், அப்புறம் மா இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ராகங்களெல்லாம் விவாதி வகை ராகங்கள்னு சொல்லுவோம், மேளங்கள் அல்லது மேலகர்த்தா ராகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சொரமே இல்லை. ஆக்சுவலாக ரீ டூவை தான் கா ஒன்னுன்னு நம்ம சொல்கிறோம். அதனால் இதை விவாதி தோஷம் உள்ள ராகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சொரமே இல்லாமல் ஒரு ஏமாத்துற மாதிரி ஒரு ராகம். ரீ டூ கா ஒன்னு எடுத்துக்கிட்டு இது பிரயோகப்படுத்துறதுனால இதை வந்து ஒரு விவாதி வகை ராகம், விவாதி தோஷம் உள்ள ராகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ராகத்தை எப்படி வாசிக்கிறதுன்றதுக்கு ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ டியூட்டோரியல் இது. ஃபாலோ மீ. வயலின் வந்து டி ஷார்ப்புக்கு டியூன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ சில ஸ்வர பிரயோகங்கள்லாம் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுங்க. சனிதனிரிகரிசா
இதல கான்னு சொல்றது ரீ டு பாருங்க மிக அழகா வரும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி.